என் இனிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 12ஆம் வகுப்பிலே மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய பாடமாகிய பாடம் 10ல் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில் முனைவு தாவரவியலும் அப்படின ஒரு லெசன் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல இருந்து எப்படி ஒரு 5 மார்க் ஒரு 3 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இந்த லெசன் ஆரம்பிக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கேன். 2 கிளாஸ் இருந்தால் போரும் இந்த பாடத்தை முடிச்சிட முடியும். வெரி சிம்பிள். அதனால கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. பொருளாதார பயனுள்ள தாவரங்கள் அப்படின்னா நமக்கு உணவினை அளிக்கக்கூடிய தாவரங்கள், மருந்தினை அளிக்கக்கூடிய தாவரங்கள், நார்களை அளிக்கக்கூடிய தாவரங்கள், அது மாதிரி நமக்கு பெனிஃபிஷியலா மனிதர்களுக்கு பலனை தரக்கூடிய தாவரங்கள், கால்நடைகளுக்கு பலனை தரக்கூடிய தாவரங்கள் எல்லாத்துக்குமே பொருளாதார முக்கியத்துவம்னு பேர். இந்த தாவரவியலை படிப்பதன் காரணமாக நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழிலை ஆரம்பித்து தொழில் முனைவோராக மாற முடியுமா, அதை பற்றியும் இந்த பாடத்தில் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் உனக்கு இந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா பாரம்பரிய மருத்துவ முறைகள், டிஎஸ்எம்னு சொல்லுவா, ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் என்பதுதான் பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்று அழைக்கப்படும். நம்முடைய மூதாதையர்கள் பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டு வருகின்ற ஒரு மருத்துவ முறை. இந்தியாவை பற்றி தெரியும். சிறந்த மருத்துவ பாரம்பரியம் உள்ள நாடில் ஒன்றாக இருப்பது இந்தியாவாகும். ரொம்ப நாளா நம்மளை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று அழைப்பார்கள். பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் இந்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி வருகிறோம். இந்த மருத்துவ முறைகளை இரண்டாக பொதுவாக பிரிக்கிறார்கள். நிறுவனமயமாக்கப்பட்ட அல்லது ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறைன்னு ஒன்றும், நிறுவனமயமாக்கப்படாத அல்லது வாய்வழி மரபு மருத்துவ முறைன்னு பேர். இல்லை என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முதல்ல இருக்கு பாருங்களேன், இந்த இந்திய மருத்துவ முறையில் நிறுவனமயமாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவணப்படுத்தப்பட்ட டாக்குமெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எது வரும் அப்படின்னா சித்தா ஆயுர்வேதா கேள்விப்பட்டிருக்க பத்தியும், இந்த சித்தாவும் ஆயுர்வேதாவும் ஆவணப்படுத்தப்பட்ட, இந்த இடத்துல அடிக்கிறப்ப வெட்டுப்படுத்து, சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் என்பது நம் ஊரிலே ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறையாகும். இதற்கென்று நூல்கள் இருக்கின்றன. நூல்களிலே எந்தெந்த தாவரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற தகவல்கள் இருக்கின்றன. ஸோ டாக்குமெண்டட். இந்த இடத்துல நீ சித்தாவையும் ஆயுர்வேதாவையும் ஞாபகம். நிறுவனமயமாக்கப்படாத வாய்வழி மரபு மருத்துவ முறையினா நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன மருத்துவ முறையை நாம் வீட்டில் பயன்படுத்துதல். இதுக்குன்னு புஸ்தகம்லாம் எதுவும் இருக்காது. வயிறு சரியில்லை, லூஸ் மோஷன் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா வெந்தயத்தை தயிர்ல போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சளி ரொம்ப நிறையா இருக்கு, தூதுவளை இலையை எடுத்து நெய்யில வறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். புரியுறதா? அது மாதிரி இது வாய் வழியாக வந்த செய்தி. இருமல் நிறையா இருக்கு, ராத்திரி பால்ல மஞ்சளை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். ஜுரம் நிறையா இருக்கு, வாய் கசக்கிற மாதிரி இருக்கு, மிளகையும் ஜீரகத்தையும் சாதத்து மேல போட்டு நெய்யை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் எதுவும் கிடையாது. நம்ம தாத்தா சொன்னது, பாட்டி சொன்னது, அம்மா சொன்னது, கொள்ளு தாத்தா சொன்னது, கொள்ளு பாட்டி சொன்னது, இந்த மெத்தட்லாம் இருக்கு பாருங்களேன். அதுக்கு தான் நிறுவனமயமாக்கப்படாத வாய் வழி மருத்துவ முறைன்னு பேர். இப்ப ஃபர்ஸ்ட் ஆவணப்படுத்தப்பட்டதுக்கு 2 ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னுக்கு பேரு சித்தான்னு பேரு, இன்னொன்னுக்கு ஆயுர்வேதான்னு பேர். இங்க பாருங்க, நிறுவனமயமாக்கப்படாத மருத்துவ முறை, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரோம். ஃபர்ஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு பாரம்பரிய மருத்துவ முறைக்கு அடுத்தது எற வரோம்னா முதல்ல நிறுவனமயமாக்கப்படாத, நான் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட், நாட் டாக்குமெண்டட், எந்த ஆவணப்படுத்தப்படாத மருத்துவம்னு சொல்லலாம். எந்த வகை ஆவணங்களும் இல்லாமல் கிராமப்புறத்தில் உள்ள நம்முடைய மக்களாலும் பழங்குடி மக்களாலும் பல நூறாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒன்றிற்கு நிறுவனமயமாக்கப்படாத மருத்துவ முறை என்ற பெயர். இது வாய் வழியாகவே இருக்கிறது. வாயில சொல்லி சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். இதனுடைய தத்துவம் என்னன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது அடிப்படையாக கொண்டது. உணவே மருந்தாகும், அதை அடிப்படையாக கொண்டது. ஆரோக்கிய பராமரிப்பு, நம்ம பாடியை எப்படி ஒழுங்கா டெவலப் பண்ணி வச்சிருக்கிறது, அதை அடிப்படையாக கொண்டது. நோயை குணப்படுத்துவதில், ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அந்த நோயினை உண்டாக்குவது நோய் கிருமி, பத்தோஜன், பாக்டீரியாவா இருக்கலாம், வைரஸா இருக்கலாம், புரோட்டோசோவாவா இருக்கலாம், பூஞ்சையா இருக்கலாம். அதை எப்படி குணப்படுத்துதல், இதை அடிப்படையாக கொண்டதுதான் வாய்வழி மருத்துவ முறை, நிறுவனமயமாக்கப்படாத மருத்துவ முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் எடுத்துட்டோம்னா நிறுவனமயமாக்கப்பட்ட டாக்குமெண்டட், இதுக்கெல்லாம் புஸ்தகம் இருக்கும், இதுக்கெல்லாம் பாடல்கள் இருக்கும், இதற்கெல்லாம் மூலங்கள் ஏதாவது இருக்கும். அதை வச்சுட்டு சித்த மருத்துவம் நமக்கு தெரியும், டாக்குமெண்டட் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ முறை. தமிழ்நாட்டிலே மிகவும் பிரபலமாக உள்ள மருத்துவமனை, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் போனேன்னா அலோபத்தின்னு இருக்கும், சித்த மருத்துவத்துக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும். தமிழகத்திலே பின்பற்றப்படுகின்ற பிரபலமாக இருக்கின்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மருத்துவ முறைதான் சித்த மருத்துவம் என்பது உனக்கு தெரியும். இந்த மருத்துவமானது 18 சித்தர்கள், அகத்தியரிலிருந்து ஆரம்பித்து எஞ்சியுள்ள 17 சித்தர்களை சேர்த்தால் 18 சித்தர்கள் எழுதிய நூல்களை அடிப்படையாக கொண்டது. அவங்க நூல்களை எழுதுறப்ப எல்லாமே என்னன்னா பாடல்களாக எழுதியிருப்பார்கள். அதை வச்சுன்னு மருந்து தயார் பண்ணுவாங்க. பஞ்சபூத தத்துவத்தை, காற்று, நீர், நெருப்பு, ஆகாசம்லாம் சொல்றோம் பாருங்கன்னா, இந்த பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இது. ரொம்ப முக்கியமா இதுல வாதம், பித்தம், கபம் இது மூணையும் வச்சுட்டு தான் எழுதியிருப்பாங்க. இது நம்ம உடலில் காணப்படுகின்ற நீர்மங்கள்னு தெரியும். இதுல ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் நமக்கு ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும். இந்த நீர்ம சமநிலையில் அல்லது ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் நமக்கு நோய்கள் வரும். வாதம் இருக்கக்கூடாது, பித்தம் இருக்கக்கூடாது, கபம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுனாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை இருக்கணும். பட் ரொம்ப கூடவும் இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு நோய்கள் ஏற்படலாம். இதுக்கு மருந்து தயார் பண்றான். எதுல இருந்து சித்த மருத்துவத்துல மருந்துனா தாவரத்துல இருந்து எடுக்கிறாங்க, விலங்குகள்ல இருந்து எடுக்கிறாங்க, கடற்பொருட்களில் எடுக்கிறாங்க, மினரல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தாது உப்புகளில் இருந்து எடுக்கிறார்கள், கனிமங்களில் இருந்து எடுக்கிறார்கள். எதுல வேணாலும் மருந்து தயார் பண்ணலாம் சித்த மருத்துவத்துல. சித்த மருத்துவ முறையில் மருந்துகள் தயாரிக்க கிட்டத்தட்ட 800 தாவரங்களை நம் தமிழகத்தில் பயன்படுத்துகிறார்கள். அப்புறமா இதோட பயன் என்ன? நோய் தடுப்பு, நோய் வராமல் தடுக்கின்ற பணியினை, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிப்பதற்கு இது உதவுகிறது. உடல் நல மேம்பாடு, நன்றாக சாப்பிட்டு உடலை நன்றாக வளர்த்து கொள்வதற்கு உதவுகிறது. புதுப்பொழிவாக்கும் சிகிச்சை, ரீஜுவினேஷன். சில பேர் டயர்டா இருப்பாங்க, அந்த டயர்டை போக்கி மருந்துகளை கொடுத்து அவங்களை ரீஜுவினேட் பண்றது. குணப்படுத்தும் சிகிச்சை, வியாதி வந்துடுத்து, வேற வழி கிடையாது, மலேரியா வந்துடுத்து, ஃபிலேரியாசிஸ் யானைக்கால் வியாதி வந்துடுத்து, அது மாதிரி சொறி படை வந்து விட்டது, ஏதான் வியாதி வந்துடுத்துனோ அது குணப்படுத்தப்பட வேண்டும். அந்த குணப்படுத்துறதுக்கு எந்த மருந்து செய்யலாம், தரலாம். இதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் சித்த மருத்துவம் இருக்கிறது. இந்த சித்த மருத்துவத்தின் கீழே வரக்கூடிய சித்தர்கள் உங்களுக்கு தெரியும். அகத்தியரிலிருந்து ஆரம்பித்து எஞ்சியுள்ள சித்தர்களின் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவர்கள் எழுதிய நூல்களை, இவர்களின் பாடல்களை அடிப்படையாக கொண்டுதான் சித்தர்ரா சித்த மருத்துவம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அடுத்தது ஆயுர்வேத மருத்துவம். இந்த ஆயுர்வேத மருத்துவம் என்பது நம்மூரை விட கேரளால நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயே இப்ப நிறைய யூஸ் பண்றோம். இது எப்படி வந்தது அப்படின்னா, பிரம்மாவிடமிருந்து இந்த மருத்துவ முறையானது வந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆயுர்வேதத்திற்கான மூல ஆதார அறிவு இது 3 அறிஞர்களால், முனிவர்களால் கொடுக்கப்பட்டது. சரகா, சுஷ்ருதா, வாக்பட்டா அவர்கள் எழுதிய செறிவடக்க ஏடு, ஏடுல எழுதியிருப்பாங்க. அந்த ஏடு இருக்கு பாருங்கல்ல, அந்த ஏடினை அடிப்படையாக கொண்டுதான் மருந்துகள் தயார் செய்யப்படுகின்றன. இதுவும் சித்த மருத்துவத்தை போல வாத, பித்த, கபத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். அப்ப மருந்தின் எங்கேருந்து மூலம் கிடைக்கிறது? மருந்து where from we are getting medicines, எதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன? மூலிகை தாவரங்கள், மூலிகைகள்னா தாவரத்திலிருந்து பெறப்படுபவை, மற்றும் விலங்குகள். ஆதார நூல், இதுக்காக ஒரு புக்கே இருக்கு, இந்திய ஆயுர்வேத குணப்பாட நூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த நூலில் மட்டும் 500 மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை பற்றி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப அதுக்கு சித்தர், சித்த மருத்துவத்துக்கு சித்தர், ஆயுர்வேதத்துக்கு சரகா, சுஷ்ருதா, வாக்பட்டா அவ எழுதின ஓலைச்சுவடிகளை அடிப்படையாக கொண்டு, செறிவடக்க ஏடுகளை அடிப்படையாக கொண்டுதான் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இந்திய ஆயுர்வேத குணப்பாட நூல் அப்படிங்கிறதுல நோயினை குணப்படுத்தக்கூடிய நூல் அப்படின்னு வச்சுக்கலாம். 500 மூலிகைகளை பற்றிய விளக்கங்கள் உள்ளன. அந்த தாவரவியல் பெயர் என்ன, சாதாரண பெயர் என்ன, எந்த ஊர்ல கிடைக்கிறது, எந்த நோயை குணப்படுத்த உதவுகிறது போன்ற அனைத்து தத்துவங்களும் இந்த ஆயுர்வேத இதில் காணப்படும். अब ना सोन पांगे यार यार शरका सुश्रुदा वाग्भटा अवங்களோட படம் அது இங்க படம் உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக இத காமிச்சிருக்கேன் இதுடா குட்டி அடுத்து மக்கள் மருத்துவ முறை டாக்குமெண்ட் செய்யப்படாத நூல் எதுவும் எழுதப்படாத கிராமப்புற மக்களினாலும் மலைப்பிரதேசங்களில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களினாலும் பல நாட்களாக பயன்படுத்தப்படும் ஒன்று வாய்வழி செய்தியின் மூலமாக தான் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன பரம்பரை பரம்பரையாக அந்த தாவரங்களை பற்றிய தகவல்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தாத்தாட்டேந்து புள்ளைக்கு வரும் புள்ளேந்து பேரனுக்கு போகும் கொள்ளு தாத்தா இது மாதிரி ட்ரெடிஷனலா வந்துருக்கும் பாரம்பரியமா வந்து கொண்டிருக்கும் ரொம்ப முக்கியம் வாய்வழி மருத்துவம் இதற்கென்ற நூல்கள் எதுவும் இல்லை அது மாதிரி தமிழ்நாட்டுல இந்த மருத்துவ முறையை பின்பற்றக்கூடிய பழங்குடி மக்களின் பேர் சொல்லியிருக்காங்க நம்ம புக்ல இருளர்கள் மலையாளிகள் குறும்பர்கள் காணிகள் மற்றும் பலியன்கள் என்று அழைக்கப்படுகின்ற பழங்குடி மக்கள் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி வருகின்றனர் இதுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு பாருங்களே அவங்க என்ன பண்ணாங்க அகில இந்திய ஒருங்கிணைந்த பழங்குடி உயிரியல் ஆய்வு திட்டத்தின் மூலமாக இந்த மக்கள் பயன்படுத்துகின்ற 8000 தாவர சிற்றினங்களை அடக்கிய ஒரு நூலினை எழுதியிருக்கின்றனர் முன்னாடி நூல் கிடையாது இப்ப ட்ரெடிஷனலா ஒவ்வொரு ஊர்லயும் போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன மருந்தை யூஸ் பண்றாங்க இது எதற்கு பயன்படுகிறது எத்தனோ பாட்டனின்னு சொல்லுவா எத்தனோ ஜுவாலஜின்னு சொல்லுவா அதே மாதிரி எத்தனோ பயாலஜி என்று கூறுவார்கள் அதாவது பழைய முறையிலிருந்து நம்முடைய பழங்குடிகள் பயன்படுத்துகின்ற அல்லது கிராமப்புற மக்கள் பயன்படுத்துகின்ற மருத்துவ தாவரங்கள் அதனை பற்றிய நூல் மருத்துவ விலங்குகள் அதனை பற்றிய நூல் உங்களுக்கு வந்துடுச்சு அதுல எவ்வளவு தாவரத்தை ஆவணப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட 8000 தாவரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன